வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். சற்று முன் பார்த்தோம் அப்படின்னா திடீரென நம்முடைய எல்லைக்குள்ள பரபரப்பு தொற்று இருக்கு. அதாவது நம்முடைய இந்திய கடல் எல்லைக்குள்ள பாகிஸ்தானுடைய போர்க்கப்பல் வந்து நுழைந்ததாக தகவல் வெளியாயிருக்கு. அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, லேட்டஸ்டா என்ன கிடைச்சிருக்கு தகவல் அப்படிங்கறத பத்தி நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா சூடு பிடிக்கும் கப்பல் விவகாரம், அவசர அவசரமாக சீனா வந்து இலங்கைகிட்ட கோரிக்கையை வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம எங்களுடைய ராணுவ கப்பலுக்கு நீங்க நோவா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இலங்கையை மிரட்டியதாகவும், சீனாவுடைய இந்த மிரட்டலை தாங்க முடியாம இலங்கையும் ஒரு முடிவு எடுத்துள்ளதாக இப்போ அதிர்ச்சி அளிக்கும் தகவல் வெளியாயிருக்கு. மேலும் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலையும் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இதை தொடர்ந்து மூன்றாவது செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா சீன பதற்றத்துக்கு நடுவுல அமெரிக்காவுடைய கடற்படை கப்பல் வந்து நம்முடைய துறைமுகம் வந்திருக்கு. இதனால சீனாவுக்கு இன்னொரு ஒரு பீதி கிளம்பி இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. இந்த கடற்படை கப்பல் எதுக்கு நம்முடைய நாட்டுக்கு வந்திருக்கு, இதனுடைய பின்னணியில் இருக்கும் காரணம் என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல புதுசா வந்திருக்கும் நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சீனா கப்பலுடைய வருகையை ஒத்தி வைக்குமாறு இலங்கை கேட்டுள்ள நிலையில இது தொடர்பாக வேறு சில முக்கிய தகவல்கள் வெளியாயிருக்கு. கடந்த சில காலமாகவே சீனாவுடைய நடவடிக்கைகள் வந்து தென்கிழக்கு நாடுகளுக்கு இடையே பதற்றத்தை ஏற்படுத்துவதாகவே இருக்கு. இதனை அடுத்துதான் சீனாவுடைய இது போன்ற நடவடிக்கையினால உலக நாடுகள் வந்து கடும் அதிருப்தியில இருந்தாங்க. முதல்ல அமெரிக்க சபாநாயகர் நான்சி பெலோசி தைவான் சென்றதை எதிர்த்த சீனா தைவானுடைய வான் எல்லையில அத்துமீறி நுழைஞ்சு மேலும் மிகப்பெரிய அளவுல போர் பயிற்சிகளை மேற்கொண்டது. அதே போல மறுபுறம் பார்த்தோம் அப்படின்னா சீனாவுக்கு சொந்தமான யுவான் வாங் 5 அப்படிங்கிற கப்பலும் இலங்கையுடைய ஹம்பன் தோட்டா துறைமுகத்திற்கு வர உள்ளதாக சொல்லப்பட்டது. சீனா வந்து இந்த கப்பலை ஆய்வு கப்பல் அப்படின்னு சொன்னாலுமே இந்த கப்பல்னால ஏவுகணையுடைய செயல்பாடுகளை வந்து கண்காணிக்க முடியும். கொழும்புல இருந்துகிட்டே இந்தியாவை வந்து சீனா கண்காணிக்க முயல்வதாக குற்றச்சாட்டுகளும் எழுந்தது. இது தொடர்பாக இந்தியாவும் இலங்கை கிட்ட தன்னோட அதிருப்திகளை வெளிப்படுத்தினாங்க. இலங்கை வந்து மிகவும் இக்கட்டான ஒரு சூழல்ல சிக்கி இருந்த போது இந்தியா மட்டுமே நிதி கொடுத்து உதவுனாங்க. இதனால அந்த சீன கப்பலுடைய வருகையை கால வரையறையின்றி தாமதப்படுத்துமாறு இலங்கை வந்து கேட்டுக்கொண்டது. இலங்கையுடைய இந்த கோரிக்கை சீன அதிகாரிகளுக்கு இடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியதாகவே தெரிகிறது. இலங்கை நாட்டுடைய முக்கிய அதிகாரிகளுடன் சீனாவுடைய முக்கிய அதிகாரிகள் வந்து அவசர ஆலோசனையில ஈடுபட்டிருக்காங்க. இலங்கையில அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில சீனாவுடைய யுவாங் வாங் 5 அப்படிங்கிற கப்பல் ஆகஸ்ட் 11 முதல் 17 வரைக்கும் ஹம்பன் தோட்டா துறைமுகத்துல நிறுத்த திட்டமிட்டப்பட்டது. இதற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்த நிலையில தான் கடந்த ஆகஸ்ட் 5 யுவான் வாங் 5 அப்படிங்கிற கப்பலுடைய வருகையை ஒத்திவைக்க விரும்புவதாக கொழும்புல இருக்கும் சீன தூதரகத்திற்கு இலங்கை அரசு வந்து கடிதம் எழுதியிருந்தாங்க. இந்த கடிதத்துக்கு அப்புறம் இலங்கையுடைய முக்கிய அதிகாரிகளை சீன வெளியுறவுத்துறை அதிகாரிகள் சந்திச்சிருக்காங்க. இந்த விவகாரம் தொடர்பாக இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவே நேரடியாக சீன தூதுவர் குய் ஜெங்காங்கை சந்தித்ததாகவும் கூட தகவல் வெளியானது. இருந்தாலும் இதை இலங்கை அதிபருடைய அலுவலகம் திட்டவட்டமாக மறுத்திருக்காங்க. அதற்கு பல காரணங்களை இலங்கையில இருக்கும் மக்களும் சரி இலங்கையில இருக்கும் ஊடகங்களும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா சீனாவும் இலங்கையும் இப்படி மறைமுகமாக யாருக்கும் தெரியாம சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது, வெளியே தெரிஞ்சதுன்னா என்ன சொல்றதுன்னு தெரியாம போயிரும், என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கறத இவங்களால சொல்ல முடியாது. ஒருவேளை இவர்கள் பேசிய சம்பவம் இந்தியாவுக்கு எதிராக இருந்தது அப்படின்னா இந்தியா இப்ப செஞ்சிட்டு இருக்கும் உதவியை உடனடியாக நிறுத்திடுவாங்க. மேலும் இந்தியா வந்து எந்த அளவுக்கு கோபப்படுவாங்க, இந்தியாவுடைய கோபத்துக்கு இலங்கை ஆளாகிடும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தையை பத்தி இவங்க அதிகாரப்பூர்வமாக வெளியிடல. ஆனா சீனாவுடைய அதிகாரிகளும் இலங்கையுடைய அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தினது உண்மைதான், என்ன பேசினாங்க அப்படிங்கிறத இலங்கை அதிபர் அலுவலகம் வந்து மறுத்துட்டு வர்றாங்க. இதை சும்மா விடக்கூடாது, இந்தியாவுக்கு எதிராக மீண்டும் இந்தியாவுடைய புறமுகத்தில் குத்துறதுக்கு இலங்கை காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. இதற்கு முன்னதாக கடந்த ஜூலை 12 ஹம்பன் தோட்டா துறைமுகத்தில் சீனாவுடைய கப்பலை நிறுத்துவதற்கு அப்போதைய இலங்கை அரசு வந்து ஒப்புதல் அளிச்சிருந்தாங்க. எரிபொருள் நிரப்புதல் மற்றும் சிறிய பராமரிப்புகளுக்காக சீன கப்பல் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள்ல இந்திய பெருங்கடல்ல ஆய்வுகளை மேற்கொள்ளும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இந்திய பெருங்கடல்ல இருக்கும் சீன ராணுவ கப்பல்களுடைய நடமாட்டத்தை இந்தியா வந்து கூர்ந்து கவனிச்சுட்டு வந்தாங்க. கடந்த காலங்கள்ல கூட இலங்கையில சீன ராணுவ கப்பல் நிறுத்தி வைக்கப்படும் போது இந்தியா கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க. அதே போல கடந்த 2014 அணுசக்தியால இயங்கும் சீன நீர்மூழ்கி கப்பலை அதனுடைய துறைமுகம் ஒன்றில் நிறுத்துறதுக்கு இலங்கை அனுமதி வழங்கிய போதுதான் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையேயான உறவுல வந்து விரிசல் ஏற்பட்டது அப்படிங்கிறத நாம இங்கே நினைவுபடுத்த விரும்புறோம். இலங்கையில கடந்த சில ஆண்டுகளாகவே சீனா வந்து மிகப்பெரிய அளவுல உள்கட்டமைப்புல முதலீடு செஞ்சிருந்தாங்க. இதனால சீனாவிடம் இலங்கை வந்து பெரிய அளவுல கடன்பட்டு இருக்கு. அதே நேரம் மறுபுறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு மிக மோசமான பொருளாதார நிதி நெருக்கடியில இலங்கை சிக்கி தவித்து வரும் நிலையில தான்
இந்தியா தான் இலங்கைக்கு உதவி செய்கிறாங்க. இதனால இலங்கை வந்து ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்தே வச்சுட்டு வர்றாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் சூடு பிடிக்குது கப்பல் விவகாரம், எங்களை ஏமாத்திட்டீங்க, எங்களை அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்னு சீனா அதிகாரிகள் இலங்கையிடம் கடுமையாக பேசியதாக சொல்லப்படுது. மேலும் எங்களுடைய கப்பல் வந்து நாங்கள் சொன்ன தேதிக்கு வரோம், எங்களை தடுக்கிறதுக்கு இலங்கைக்கும் உரிமை இல்லை, எந்த வெளிநாட்டு சக்திகளுக்கும் உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையிடம் சீனா தெரிவித்ததாக சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, நீங்க வந்து அதாவது இலங்கை வந்து ஹம்பன்தோட்டா துறைமுகத்தை சீனாவுக்கு 99 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு எழுதி கொடுத்துட்டீங்க. அதனால ஹம்பன்தோட்டா துறைமுகத்துக்கு நாங்க எப்ப வேணாலும் வருவோம் போவோம், அதை கேட்கறதுக்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு மரியாதைக்காக நாங்க உங்ககிட்ட சொல்லிட்டு வரலாம்னு நினைச்சோம், ஆனா நீங்க வந்து ஆரம்பத்துல வாங்க, நீங்க உங்களுடைய சௌரியம் போல என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய மிரட்டல பார்த்து நீங்க எங்களுக்கு எதிராக இப்ப திசை திருப்பி இருக்கீங்க, இதை ஒருபோதும் நாங்க அனுமதிக்க மாட்டோம், கண்டிப்பாக நாங்க வருவோம் அப்படின்னு பல வாரம் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கேக்கு சீனா வந்து மிரட்டல்களை விடுத்திருந்திருக்கு. சீனாவுடைய இந்த மிரட்டலை தாங்க முடியாம இலங்கையும் ஒரு முடிவு எடுத்துள்ளதாக இப்போ அதிர்ச்சி அளிக்கும் தகவல் வெளியாயிருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்முடைய இந்திய ஊடகங்கள் தெரிவித்ததாக இலங்கையிலிருந்து வந்திருக்கும் செய்திகள் வந்து வெளியாயிருக்கு. அதாவது சீனாவுடைய அழுத்தத்துக்கு சரணடைஞ்சிட்டாரு இலங்கையுடைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்கு. அதனால சீனாவுடைய உளவு கப்பலுடைய பயணத்துக்கான அனுமதியை வழங்கியுள்ளதாகவும் நம்முடைய இந்திய ஊடகங்கள் தெரிவித்ததாக தகவல் வெளியாயிருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, சீனா போட்ட போடுல அடங்கி போயிட்டார் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அப்படின்னு, அதனால வரும் 11 இலங்கைக்கு சீனாவுடைய உளவு கப்பல் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத மறைமுகமாக இவங்க வெளியில தெரியாம வச்சிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இலங்கைக்கு சீனாவுடைய கப்பல் வந்தே தீரும், வந்து ஒரு வாரம் நங்கூரமிட்டு நிற்கும், அதுக்கப்புறம் தான் கிளம்பும் அப்படிங்கிற தகவலை நம்முடைய இந்திய ஊடகங்கள் தெரிவித்ததாக சொல்லியிருக்காங்க. அது யார் என்ன அப்படிங்கறத பத்தி அதிகாரப்பூர்வமாக சொல்லல. ஆனா இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தையில இலங்கை வந்து அடிபணிந்து விட்டதாகவே தெரிய வந்திருக்கு அப்படின்னு அவங்க ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. அதனால ஏற்கனவே சீனா போட்ட பிளான் படி 11 இலங்கையுடைய ஹம்பன்தோட்டா துறைமுகத்துக்கு இந்த உளவு கப்பல் செல்லும் அப்படின்னும், ஒரு வார காலத்திற்கு அங்கே நிற்கும் அப்படின்னும் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கும் தகவல்கள் வெளியாயிருக்கு. உண்மையிலேயே மீண்டும் இந்தியாவுடைய புறமுதுகளை இலங்கை குத்திட்டாங்களா அப்படிங்கிறத இன்னும் சில தினங்கள், அதாவது சரியா சொல்லணும் அப்படின்னா இன்னும் 2 நமக்கு தெரிந்துவிடும். அப்படி இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையே என்ன அவசர பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிங்கிறத விரைவில் இலங்கை அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா எந்த பாதிப்பும் இல்ல. இந்தியாவுக்கு தெரியாம இதை வந்து பாதுகாக்கணும், பாதுகாத்து சீனாவுக்கும் ஆதரவாக இருக்கணும், சீனா தான் நமக்கு எஜமான் அப்படின்னு செயல்படணும் அப்படின்னு ரணில் விக்ரமசிங்கே நினைச்சார் அப்படின்னா இந்தியாவுடைய கோபத்துக்கு இலங்கை ஆளாகிடும். இதுக்கப்புறம் இந்தியா வந்து இலங்கைக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது அப்படிங்கறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. அதனால நாம பொறுத்திருந்து பார்ப்போம். உண்மையிலேயே சீனாவுடைய கப்பல் இந்தியாவுடைய எதிர்ப்பையும் மீறி இலங்கைக்கு போகுதா, அல்லது இந்தியா போட்ட போடுனால சீனாவும் சரி இலங்கையும் சரி அடங்கி போயிட்டாங்களா அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம். இதை தொடர்ந்து சீனா ஒரு பக்கம் நமக்கு சீண்டல்ல இறங்கியிருந்தாலும் பாகிஸ்தானுடைய போர்க்கப்பல் வந்து நம்முடைய எல்லைக்குள்ள நுழைந்ததாக தகவல் வெளியாயிருக்கு. அதாவது இந்திய கடல் எல்லைக்குள்ள பாகிஸ்தானுடைய போர்க்கப்பல் ஒன்று திடீரென நுழைந்து விட்டதுனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இதனை அடுத்து அந்த கப்பல் வந்து உடனடியாக விரட்டி அடிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்திய பாகிஸ்தான் எல்லையை ஒட்டிய குஜராத்துடைய கட்ச் பகுதியில ஹரமி நல்லா கடற்கலி பகுதி அமைஞ்சிருக்கு. இங்க பார்த்தோம் அப்படின்னா எல்லை தாண்டிய அத்துமீறல்கள் வந்து அடிக்கடி நடப்பது வாடிக்கையாகும். அந்த வகையில தான் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த மீனவர்கள் இப்படி அத்துமீறி நுழைவதை வழக்கமாக கொண்டிருக்கிறதுனால எல்லை பாதுகாப்பு படையினர் இந்த பகுதியில தீவிர ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. சில மாதங்களுக்கு முன்பு கூட பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் நாட்டு மீனவர்கள் 9 படகுகள் குஜராத் பகுதி கடல்ல சுற்றி கொண்டிருந்தது. உடனடியாக இவர்களை எல்லை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைச்சாங்க. உடனே படகுல இருந்த பல மீனவர்கள் கடல்ல குதிச்சு தப்பி ஓடிட்டாங்க. அவர்கள் 2 மட்டுமே பாதுகாப்பு படையினர் துப்பாக்கியால சுட்டுப்பிடித்த சம்பவம் நடந்தது. இந்த நிலையில தான் பாகிஸ்தானுடைய போர்க்கப்பல் நுழைந்து விட்டது. உடனடியாக பாதுகாப்பு பணியில இருந்த இந்திய கடற்படையினர் இதை கவனித்து விட்டு இந்திய கடலோர காவல் படையின் டோர்னியர் விமான கேப்டனுக்கு தகவல் அளிச்சிருக்காங்க. இதனை அடுத்து அந்த பகுதிக்கு விரைந்த இந்த கண்காணிப்பு விமானமானது பாகிஸ்தானுடைய போர்க்கப்பலின் இருப்பிடம் குறித்து எச்சரிக்கை விடுத்ததுடன் அதன் பகுதிக்கு திரும்பும்படி வலியுறுத்தி இருக்காங்க. ஆனால் டோர்னியர் வந்து ஆலம்கீர் மீது வட்டமிட்டு கொண்டே இருந்ததாக கடலோர காவல்படை அதிகாரிகள் சொல்றாங்க. பாகிஸ்தானுடைய போர்க்கப்பல் இப்படி அத்துமீறியதன் நோக்கத்தை அறிய வானொலி மூலம் இந்திய தரப்பினர் பாகிஸ்தானுடைய கப்பல் கேப்டனுடன் தொடர்பு கொண்டாங்க. ஆனால் அதற்கு எந்த விதமான பதிலையும் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து அளிக்கலையாம். இதனால டோர்னியர் விமானம் என்ன செஞ்சிருக்குன்னா 3 பாகிஸ்தானுடைய
போர்க்கப்பலுக்கு முன்னாடி வந்து பறந்து பறந்து வார்னிங் தந்து கொண்டே இருந்தது. இதனை அடுத்துதான் பின்வாங்கிய பாகிஸ்தானுடைய ஆலம்கீர் போர்க்கப்பல் பாகிஸ்தானுடைய பகுதிக்கு திரும்பியதாக தகவல் தெரிவிக்கின்றன. அதே போல பார்த்தோம் அப்படின்னா இதே கட்ச் மாவட்டம் ஹராமி நாலாவில் உள்ள இந்திய பாகிஸ்தான் கடல் எல்லை பகுதியில கைவிடப்பட்ட பாகிஸ்தான் நாட்டு படகில் இருந்து இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் 12 துப்பாக்கிகளை சில நாட்களுக்கு முன்பு கண்டுபிடித்துள்ளதாக தகவல் வெளியாயிருந்தது. வழக்கமாக மீனவர்கள் தான் நம்முடைய எல்லை பகுதியில அத்துமீறி நுழைவாங்க. இந்த சம்பவம் தான் இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தது. இப்படிப்பட்ட நிலையில தான் பாகிஸ்தானுடைய போர் விமானம் நுழைந்து விட்டதுனால அங்கே பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. பாகிஸ்தானுடைய போர்க்கப்பலை சுத்தி சுத்தி நம்முடைய டோர்னியர் விமானம் வந்ததுனால பாகிஸ்தானுடைய கப்பல் வந்து அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல பதற்றம் அதிகரித்து வரும் சூழல்ல மறுபுறம் அமெரிக்க ராணுவத்திற்கு சொந்தமான தளவாட கப்பல் தமிழகம் வந்திருக்கு. தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல அடுத்தடுத்து பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில பல்வேறு சம்பவங்கள் அரங்கேறிட்டு வருது. இதை உலக நாடுகளும் உற்று நோக்கிட்டு தான் வர்றாங்க. ஏற்கனவே ஒரு புறம் உக்ரைன் மீது ரஷ்யா தொடங்கிய போரே பல மாதங்களை கடந்தும் தொடர்ந்துட்டு வருது. இது சர்வதேச பொருளாதாரத்திலும் பாதிப்புகளை ஏற்படுத்துது. ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் போர் அப்படின்னா, இன்னொரு பக்கம் தைவான்ல வந்து சீனா போர் தொடுத்துட்டு வர்றாங்க. அதே போல ஹம்பன் தோட்டா துறைமுகத்துக்கு யுவான் வாங் 5 கப்பலை வந்து நாங்க நங்கூரமிட்டு நிறுத்தி இலங்கையிலிருந்து இந்தியாவை கண்காணிப்போம் அப்படின்னு சீனா பல வாரம் தொல்லை கொடுத்துட்டு வந்தது. இப்படி சீனானால அடுத்தடுத்து அரங்கேறும் சம்பவங்கள் தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த சூழல்ல தான் அமெரிக்காவுக்கு சொந்தமான சார்லஸ் ட்ரூ அப்படிங்கிற கப்பல் தமிழகத்துக்கு வந்திருக்கு. அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான இந்த சார்லஸ் ட்ரூ கப்பல் 2000 பிற்பகுதியில கட்டப்பட்டதாகும். இது கடந்த 2010 ஜூலை மாதம் அமெரிக்க கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதை தொடர்ந்து 2011 முதல் இந்த கப்பல் அமெரிக்க ராணுவத்திற்கு சேவையாற்றிட்டு வருது. இந்த கப்பல் பெரும்பாலும் பசிபிக் கடல் பகுதியில தான் ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணிகளை தீவிரமாக மேற்கொண்டுட்டு வரும். கடந்த காலங்கள்ல கடல்ல சிக்கி தவித்த பல மீனவர்களையும் கூட இந்த கப்பல் மீட்டு இருக்கு. அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான இந்த சார்லஸ் ட்ரூ அப்படிங்கிற ராணுவ தளவாட கப்பல் இப்போது தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கு. இந்த கப்பல் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கும் காட்டுப்பள்ளி துறைமுகத்திற்கு வந்துள்ளதாக செய்திகள் வெளியாயிருக்கு. அமெரிக்க ராணுவத்திற்கு சொந்தமான இந்த கப்பல் அங்கேதான் இப்போது நிறுத்தப்பட்டிருக்கு. அதாவது பழுது நீக்கம் செய்வதற்காகவே இந்த கப்பல் காட்டுப்பள்ளியில இருக்கும் LNT துறைமுகத்திற்கு வந்துள்ளதாக சொல்லப்படுது. ஆனால் தமிழகத்திற்கு அமெரிக்காவுடைய கப்பல் வந்துள்ளதை அடுத்து சீனா கடும் பதற்றத்திற்கு ஆளாயிருக்காங்க. சரி நண்பர்களே, இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.